ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஒரு யூசருமே ஒரு 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரெஃபரல் கிடையாது, எந்த ஒரு ஒர்க்குமே வந்து கிடையாது. ஆனால் இந்த ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு ஒரு யூசருமே 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு மொத்தமாக மூணு விதமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த மூணு விதமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் போதும், ஒரு ஒரு யூசருமே 40,000 வரைக்கும் கரண்டியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் எப்படி இந்த ஏர்னிங் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூப், எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகதா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, அதோட அப்டேட்டு, பேமெண்ட் ப்ரூப், எல்லா விதமான டீட்டெயிலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லோருமே வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏர்னிங் ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்திங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு லாங்குவேஜில் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். லாங்குவேஜ் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வந்து இருக்கும். அந்த ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குமா, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கான மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து கேட்பாங்க. ரெஃபரல் கோடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி ரெஃபரல் கோடு வந்து வரலன்னா நான் வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன், அந்த ரெஃபரல் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜெட் கோடுனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த சைன் அப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏர்னிங் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஏர்னிங் ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஏர்னிங் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் வந்து மாற்றணும். ஸோ டாப்பில் கொடுத்துருக்க இந்த ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஏர்னிங் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான மைனிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்னிங் ஆப்பில் வந்து நீங்கள் எப்படி மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி வந்து மைன் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோருமே டெய்லி ப்ராப்பராக வந்து மைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் மைன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஏர்னிங் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஏர்னிங் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸ் வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஆப்பில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் காயின். இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளைம் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த காயினை வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறதா நம்ம ஆட்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். ஆட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த காயினை வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் காயின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம டெய்லி செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். டெய்லி செக்இன் எப்படி வந்து பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டு செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எல்லோருமே டெய்லி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து செக்இன் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஆட்
ஆடை வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ள வந்துட்டு செக்இன் பண்ணும்போது இந்த ஆட்ஸை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான மைனிங் ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் நீங்கள் ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கு கீழே செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பின் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆடு வந்து வாட்ச் பண்ணணும். ஆடு வந்து வாட்ச் பண்ணால் தான் உங்களால் ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆடு வந்து எப்படி வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆடு வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடு வந்து ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்பின் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்பின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பின் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்னிங் ஆப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏர்னிங் மெத்தட் இருக்குது அது எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணி வச்சிருக்க பேலன்ஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இந்த ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க பேலன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கன் வந்து இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேலன்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள், இந்த ஏர்னிங் ஆப்பில் வந்து நம்ம ஒரு 4 டிஃப்ரெண்ட் காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு காயினுக்குமே நமக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 காயின் இருக்கிறனால நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்னிங் ஆப்பில் வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கான மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கான மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஏர்னிங் ஆப்பில் வந்து உங்களுக்கான ரெஃபரல் நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா மைனிங் பேஜ்க்கு வாங்க. மைனிங் பேஜ்க்கு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து காப்பி ஆகிக்கும். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல் பண்ணிக்கங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரெஃபரல் பண்ண முடியுமோ அவங்க எல்லோருமே வந்து ரெஃபரல் பண்ணுங்க. நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இப்போதைக்கு வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. வேறு எப்போ வந்து வித்ட்ராவல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 வந்து போகும். ஸோ 2-3 போனதுக்கப்புறம் தான் இந்த ஏர்னிங் ஆப்பில் வந்து நமக்கு அந்த கேஓசி ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கேஓசி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏர்னிங் ஆப்பில் வந்து எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து மைன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த கேஓசி ஆப்ஷன் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வந்து பண்ணுறது, ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லோருமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு யூசருமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் ஏர்னிங் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய விதமான காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு அதிக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.